லீடர்ஷிப் ட்ரைனிங்கில் லெசன் 3 ஹோம் ஒர்க். நான் சந்தித்த லீடர் இல்லைனா நான் அனுபவித்த விஷயங்களில் நான் ஒரு லீடராக இருந்து நான் கடந்து வந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் இல்லை நான் சந்தித்த நான் கண்ட ஏதாச்சும் ஒரு பெரிய லீடர்ஸ் அவங்க வந்து எப்படி சரியான டைமில் சரியான ஆக்ஷனை எடுத்து சக்ஸஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி ஹோம் ஒர்க்கு. நான் ஒரு லீடரை தேர்ந்தெடுத்திருக்கேன், டைமில் சரியான டிசிஷன் சரியான ஆக்ஷன் இறங்கி எப்படி பக்காவாக சக்ஸஸ் பண்ணார். நான் தேர்ந்தெடுத்திருக்க லீடர் வந்து இப்போதைய சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் லீ சியன் லூங், சிங்கப்பூருடைய பிரைம் மினிஸ்டர். இவர் வந்து எப்படி ஒரு சவாலான கண்டிஷனை எப்படி வந்து சரியான டைமில் முடிவெடுத்து ஆக்ஷனில் இறங்கினார் அப்படிங்கிறத சொல்லி பார்ப்போம். COVID-19 கொரோனா வைரஸ் வந்து இப்போ ரொம்ப ஒரு வருஷமாக ஆட்டி படைச்சதில்லை. இதில் சிங்கப்பூர் லீடர் இவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணார், எப்படி சரியான டைமில் முடிவெடுத்து சரியான ஆக்ஷன்லாம் எடுத்து எப்படி அதை வந்து பக்காவாக ஹேண்டில் பண்ணி இன்றைக்கி வந்து உலகத்துலேயே வந்து நல்லா மேனேஜ் பண்ண, அதாவது இந்த கொரோனா வைரஸை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி டெத்தை ரொம்ப குறைவாக வச்சுருக்க ஒரு கண்ட்ரி வந்து சிங்கப்பூரும் இருக்குது. அதில் சிங்கப்பூர் வந்து 4வது இடத்துல இருக்குது. இருந்தாலும் நிறைய நாட்டில் வந்து நிறைய இழப்பு, உயிரிழப்பு, பொருளாதார சேதம், அதாவது பொருளாதார வளர்ச்சி எல்லாமே மங்கி போயிருக்கும், முடங்கி போயிருக்கும். அதே மாதிரி தான் சிங்கப்பூருக்கும் பொருளாதாரம் குறைஞ்சிருக்கு, ஆனால் கிராஷ் ஆகலை அந்தளவுக்கு அவங்க நடத்தி போயிருக்கிறாரு. அதே மாதிரி நிறையா பேர்த்துக்கு கொரோனா வைரஸ் வந்து பாதிப்பு இருந்துச்சு, பாசிட்டிவ் கேஸ் இருந்துச்சு, எல்லாமே சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியான ஆக்ஷன்லாம் எடுத்து டெத் ரேஷியோவை ரொம்ப கம்மி பண்ணார். வெறும் 29 பேர் இறக்குற அளவுக்கு தான் சிங்கப்பூரில் நிலைமை இருந்துச்சு. இல்லைனா என்ன இருக்குன்னா நிறைய பேர் செத்துருப்பாங்க கொரோனா வைரஸில். குறிப்பாக ஃபாரினர் தான் இங்கே அதிகமாக வந்து இருந்து வேலை செய்கிறாங்க, அவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து இவர் எடுத்த அந்த டிசிஷன் அந்த ஆக்ஷன் இதனால் வந்து எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டாங்க. வெறும் 29 பேர் தான் இறந்துருக்காங்கன்னா பார்த்துங்க சிங்கப்பூரில். அதனால் அவரை தேர்ந்தெடுத்தேன். இதில் இன்னும் சொல்ல போனால் நம்ம லெசனில் சொல்லியிருக்க மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஒரு லீடருக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதெல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் எங்கெங்கே பொருந்ததுன்னு பார்ப்போம். இப்போ மெச்சூரிட்டி லெவலுன்னு பார்க்குறப்ப நாங்கள் அன்றாடம் நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்லை நியூஸ்லாம் டிவியில் பார்ப்போம், பிரைம் மினிஸ்டரே இறங்கி பேச ஆரம்பிச்சிருவார், எல்லாம் பயப்படாமீங்க, எல்லாம் நம்மள்கிட்ட எல்லா எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கிற எல்லா தெளிவும் நம்மள்கிட்ட இருக்குது, மெடிசின்ஸ் இருக்குது, அதனால் நாங்கள் யாரையுமே விட்டுற மாட்டோம், எல்லாத்தையும் கரெக்டாக காப்பாற்றி எந்த நோய் நொடியில் இறக்காத அளவுக்கு அவங்கள எல்லாத்தையும் நல்லபடியாக நாங்கள் பார்த்துக்குவோம், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர் எந்த பதட்டமெல்லாம் அவர் முதல்ல பேனிக் ஆகலை, அவ்வளோ நிதானமாக அன்னன்னைக்கும் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த மினிஸ்டரை வந்து பேசிகிட்டே இருப்பாங்க, ஹெல்த் மினிஸ்டர் வந்து பேசிகிட்டே எப்படி போயிட்டுருக்கு, மற்ற நாடுகள் எப்படி போகுது, சிங்கப்பூரில் எப்படி இருக்குது, எங்கே அதிகம் எங்கே கம்மி, எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து அவங்களோட மெச்சூரிட்டி, அதாவது பதட்டம் இல்லாமல் நிதானமாக போனதுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி நிறைய அந்த சார்ஸு அந்த மாதிரி நோயெல்லாம் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி பரவுற நோயெல்லாம் பார்த்துருக்காங்க. அதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தில் அடுத்தடுத்து இது மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ப்ரிவென்டிவ் மெஷர் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி அவங்க தயார் நிலையில் தான் இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட், இதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு அதை வந்து மக்களுக்கும் சொல்லி மக்களையும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற அளவுக்குலாம் செஞ்சாங்க. ப்ரிப்பரேஷன் சரியாக இருக்கணும், வந்துச்சுன்னா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதுக்கு பேர் தான் வந்து லக் அப்படின்னு நம்ம லெசனில் சொல்லியிருப்பாங்க. சிங்கப்பூர்லேயே அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தாங்க. ஆரம்பத்தில் இந்த கொரோனாவை பற்றி கொஞ்ச நாள் போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப அட்வான்ஸாகவே பண்ணிட்டாங்க. பண்ணி இன்றைக்கி எப்படி தெரியுங்களா, எல்லாத்தையுமே கரெக்டாக யார் யார் எங்கே போகிறான்னு சொல்லி இந்த மாதிரி வாட்ச் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வந்து கட்டிக்கணும், எப்பயுமே வேலைக்கு போகிறப்ப கட்டிக்கணும். அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவரில் வந்து பார்ப்பாங்க யார் யார் எங்கே போயிட்டுருக்காங்க, எங்கே யார் கூட கலந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு நிறைய ஆப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டாங்க, வந்துச்சுன்னா எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு விழிப்புணர்வு நிறையா கொடுத்து இன்றைக்கி வந்து பயமும் இல்லாமல் எல்லாருமே சகஜ நிலைக்கு வெளியே போய் வேலை செய்கிறாங்க. மினிஸ்ட்ரிக்கு வந்து அந்த தகவல் வந்த உடனே டக்கு டக்குன்னு அலர்ட் ஆகி என்னென்ன செஞ்சாங்க சரியான நேரத்தில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணாங்கன்னா எல்லைகளை மூடினாங்க, எந்த கண்ட்ரிலேருந்தும் வரத்தை டக்கு டக்குன்னு நிறுத்திட்டாங்க, ரொம்பலாம் டிலே பண்ணல, இம்மிடியேட்டாக எவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டு எந்த ஃப்ளைட்டோ இல்லை கப்பல் போக்குவரத்து இந்த மாதிரி எந்த ஒரு வகையிலையும் சிங்கப்பூருக்குள்ளே என்டர் ஆகாத அளவுக்கு இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க மினிஸ்டர் எல்லாமே சேர்ந்து ஒரு மீட்டிங் செய்கிறாங்க, எப்படி எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலாம், இது எப்படி பரவுது இந்த நோய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளார பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸு அனாலிசிஸ்லாம் இருப்பாங்களே அந்த அவங்களாம் வந்து உட்காந்து
பேசி அந்த ஜீனியஸ் அந்த துறை சார்ந்த இந்த நோயெல்லாம் எப்படி பரகுது அப்படி பரவுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிப்பாங்களே, அவங்கள்ட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது எப்படி எப்படி பரவுது எப்படி எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நிறுத்திட்டாங்க, எல்லைகளை மூடிட்டாங்க, யாரும் வர முடியாது போக முடியாது அப்படின்றத பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து உள்ளார வந்து யார் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யார் யாருக்கு இந்த மாதிரி கொரோனா வைரஸ் வந்திருக்கு அப்படின்னு. இதில் வந்து பார்த்தாக்க ஃபாரின்லேருந்து வந்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, லோக்கல் கம்யூனிட்டிக்கு வர ஆரம்பிக்கல. ஃபாரின்லேருந்து இந்த விசிட்டராக வந்திருப்பாங்களா சுற்றி பார்க்க, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து கோவிட் 19 வந்திருக்கு. அவங்கள கரெக்டாக ட்ரேஸ் அவுட் பண்ணி தனிமைப்படுத்தி அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்டாக ஆரம்பிச்சிச்சு, அங்கே இங்கேயும் ஸ்ப்ரெட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ரொம்ப சிவியராகவோ நிறையாவோ இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாளைக்கு 1000, 2000 அந்த மாதிரிலாம் வந்துச்சு, ஒரு கட்டத்துலலாம் நிறையவே வந்து 10,000 வரைக்கும் கூட வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி கண்டிஷன் போயிட்டுருக்கு, எந்த அளவுக்கு ஸ்பீடாக பரவுது, எந்த ஏரியாவில் அதிகம் பரவுது, ஏன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அது நாளுக்கு நாள் அதிகமாக உடனே லாக்டவுன் அறிவிக்கிறாங்க. லாக்டவுன்னா எல்லா இடத்துக்குமே யாருக்கும் வேலை இல்லை, எந்த கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் சைடாக இருக்கட்டும் இல்லை மற்ற எல்லா செக்டர்லேயும் வேலை டக் டக்குன்னு ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு யார் வேலைக்கு போகணும் எல்லாம் இருக்கலாம், ஒரு சில இடத்துக்கு போக வர இது மாதிரிலாம் இருக்கலாம், ஆனால் வேலைக்கு போக முடியாது, கூட்டமாக கூடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்போடு ஒரு செலவுக்கு போயிட்டுருக்கு. அப்பயும் கட்டுக்கடங்கலை. ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த மாதிரியான சூழ்நிலை அதிகமாக வருது, யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் ஒர்க்கர் தங்கியிருக்க டார்மெட்ரி சைடில் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. உடனே வந்து அதுக்கு வந்து அடுத்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஸ்டே ஹோம் நோட்டீஸ். அதுக்கு பேர் ஸ்டே ஹோம் நோட்டீஸ்னால் வீட்டை விட்டு வெளிலே வரக்கூடாது, ஏதாச்சும் வேணால் வெளிலேருந்து கொடுப்பாங்க கொண்டு வந்து, அவங்க வந்து வெளில வரக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பரவிடுச்சு, பெரிய பெரிய டார்மெட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 2000, 3000, 5000 ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து தான் பரவுதுன்றதை கணிச்சுட்டு உடனே ஸ்டாப் பண்ணாராம். அங்கே தான் அதிகமாக போயிடுச்சு, கொஞ்சம் பேருக்கு போனவுடனே உள்ளார கண்ணு முன்னு தெரியாமல் அளவுக்கு எக்கு தப்பாக நிறைய பரவ ஆரம்பிச்சிச்சு. உடனே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கவர்மெண்ட், டக்குன்னு இந்த ஏரியாவில் தான் அதிகம் பரவுதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டே ஹோம் நோட்டீஸ், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது, அது மாதிரி டைட்டாக ரூல்ஸை போட்டு இங்கே வெளியிலேருந்து அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, என்டர்டைன்மெண்ட்டு, இன்டர்நெட்டுக்கு அந்த ஜிபி, ஃப்ரீ ஜிபி கொடுத்து அவங்கள எப்படி ஃபன்னாக அவங்க ஒரீஸ் இல்லாமல் அவங்கள எப்படி பார்த்துக்கணும் அப்படி, மன உளைச்சல் இல்லாமல் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு சோப்பு என்ன நிறைய உணவுலாம் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் அவங்கவுங்களாம் வாங்கி சாப்பிடணும், அதுக்கப்புறம் கம்பெனியே கவர்மெண்ட்டே கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி டக்கு டக்குன்னு உடனே அவங்க வந்து இதாக ஸ்டே ஹோம் நோட்டீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒரு சில காலகட்டத்தில் எதுவுமே ஆக்டிவாகவே இல்லை, ஹோட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ். ஒரு ஆப்பை வந்து ரெடி பண்ணிட்டாங்க, அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் அப்டேட் பண்ணோம், காலையிலையும் சாயந்தரமும் டெம்பரேச்சர் கண்டிப்பாக அப்டேட் பண்ணோம், இல்லைனா ஃபைனு. இதை அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் அந்தந்த நேரத்தில் போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டத்திட்டம், இதை யார் யார் ஃபாலோ பண்ணாலும் ஹெவியான ஃபைனு, இல்லைனா ஃபாரினர்லாம் கண்டிப்பாக ரிவோக் ஃப்ரம் த கண்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. வீட்டு இந்த நாட்டிலேருந்து வெளியாக்கி விட்ருவோம் யார் சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி அப்படி டைட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து எந்த இடத்துலையுமே கேர்லெஸ்ஸே இல்லை, உடனே இது எங்கே இது ஸ்ப்ரெட் ஆகுதா உடனே அதுக்கு என்ன ரூல்ஸ் போடுறாங்க உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 29 அப்புறம் யாருமே சாகலை, அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல மேனேஜ் பண்ணாங்க இந்த வந்து கொரோனா வைரஸ் இஷ்யூவை. சரியான டிசிஷன், சரியான ஆக்ஷன்லாம் எடுத்து வந்து இந்த கொரோனா விஷயத்தை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணி ஒரு சக்ஸஸ் ஆகியிருக்காரு. அதனால் இந்த இவர் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது